வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது ஒரு 5-10 மினிட்ஸில் பண்ணுற சட்னி. இது தோசைக்கும் இட்லிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் 2 பெருசு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஈக்குவலாக நீங்கள் தக்காளி 2 பெருசாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு நான் ஒரு 6 பல்லு எடுத்திருக்கேன். இட்லி பொடி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற இட்லி பொடி காரமாக இருந்துச்சுன்னா இது நல்லாயிருக்கும். காரம் இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் நல்லெண்ணெய். மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கட் பண்ண தக்காளி, எடுத்து வச்சுருக்க பூண்டு, அப்புறம் இட்லி பொடி 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருவோம். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா வத்தல் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க சட்னியை விட்டுடலாம். இப்போ தேவைக்கு நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். சட்னி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோ நம்ம இன்ஸ்டன்ட் சட்னி சுட சுட ரெடி ஆகிடுச்சு. அவசரத்துக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.